புரட்சி அவர்களே, ஒரு புரட்சி பெண்மணி. அவருக்கு என் படத்தில், இந்த படத்தில் கொஞ்சம் தள்ளி நினைக்கமா ஸ்கூல் சர்வீஸ் மறைச்சிட்டீங்க. என் குழந்தைகளை அவர் நடித்த நிக்ஷிதா அவங்க, ரேணிஸ்வா, மாலை மாலை கொடுங்க, கொடுங்க பெரிய மாலை அவங்க கழுத்துக்கு பத்துமா. அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சரக்கு படம் வந்து உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். நான் எப்படி என்னோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு இதுல நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த ட்ரெய்லர்ல, அது ஜஸ்ட் வந்து ஒரு 1% தான். இந்த படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள், அது உங்களுக்கு போர் அடிக்காம காமெடியோட கலந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ரோல் வந்து நல்ல ஒரு பப்ளியான ரோல். அதை வந்து என்ன நம்பி கொடுத்த மன்சு சாருக்கும் சரி, என்னை ஊக்குவிச்சு நடிக்க வச்ச ஜெயக்குமார் டைரக்டர் சாருக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஒரு இன்ஃபுளுசரா இருந்தா என்ன ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரோல்ல பாத்திருப்பீங்க, இந்த படத்துல வந்து கொஞ்சம் என்னோட முகம் நின்னு பேசும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட், மொட்டராஜேந்திரன் சார், ரெடியன் கிங்ஸ்லி சார், சாரா சார், மன்சூர் சார், இந்த மாதிரி எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போதுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்ஸ்.